குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்த குற்றவாளிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கோரி திருவாரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் மனித மலத்தை குடிநீர் தொட்டியில் கலந்த வன்கொடுமை செயலை கண்டித்தும் தமிழ்நாட்டில் நிலவும் சாதிய வன்கொடுமைகளை கண்டித்தும் குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்த குற்றவாளிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்கக் கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 250 மேற்பட்டோர் கலந்து கொண்டு வன்கொடுமை செயலை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன், தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வீதா செல்வன் தலைமையில், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், மாவட்ட பொருளாளர் வெற்றி முன்னிலையில், மாநில துணை பொதுச் செயலாளர் புதுவை பாவனன், இளஞ்சிறுத்தை பாசறை மாநில செயலாளர் குழந்தை தமிழினி கண்டன உரையாற்றினர். இதில் மாவட்ட நகர ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்துகிற நீர்த்தோட்ட பகுதியில் அந்த இறையூர் கிராமத்தைச் சேர்ந்த சாதி வெறியர்கள், சாதி வெறி கும்பல் மனித கழிவை கலந்து மக்களுக்கு உடல்நலத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மன ரீதியாக மனநலத்தையும் பாதிக்கிற மிக மோசமான கொடூரமான சாதிய வன்கொடுமையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட மனித அவலத்தை தடுத்திருக்கக்கூடிய அந்த சாதி வெறிகளை கைது செய்ய துப்புள்ளாத காவல்துறையை கண்டித்தும் உடனடியாக அவர்களை கைது செய்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சிறை அடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுடைய மகத்தான தலைவர், மக்கள் தலைவர் அண்ணன் நெரிசி தமிழர் திருமாவளவன் அவருடைய அறிவிப்பை ஏற்று இன்றைக்கு நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு திருவாரூர் மாவட்ட வடக்கு தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் அதனுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைமையிலே இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து இந்த மாவட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும் காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் வேங்கவயில் கிராமத்திலே அந்த மனித கழிவை நீர்த்தோக்கத் தொட்டியில் கலந்த அந்த கயவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். எனவே இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து உடனடியாக புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையினர் அந்த கயவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறோம்.